அன்மீக பூமி அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மகாபிரிவு அனுபவத்தை ரா கணபதி அண்ணாவோட அனுபவம் பார்க்க போறோம். பெரியவாளோ மேனால அமர்ந்துருக்கா. அந்த குட்டி பையன் ஒருத்தன் நோட்டு புத்தகத்தை எடுத்துட்டு அவர் முன்னாடி நீட்டுறான். நீங்க எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு தரணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறான். பெரியவாளோ துறவரம் பூண்ட அந்த 13வது வயசுல இருந்து கையெழுத்து இடுவதில்லை அப்படின்னு ஜென்ம விரதம் எடுத்துட்டு இருக்கா. அதனால சட்டுன்னு அவர் வாயிலிருந்து, நான் சுவாமிகளான அண்ணிலிருந்து கையெழுத்து போடுறது இல்லையேடா குழந்த அப்படின்னு அவரோட வாயிலிருந்து வந்துடுத்து. பல துறை பிரமுகர்கிட்டேருந்து கையெழுத்து பெற்று அதற்கு சிகரமா ஸ்ரீ மகா பெரியவாளோடதையும் தான் வாங்கிக்கணுங்கிற பேராவலோட அந்த குழந்தை வந்து நிக்கிறது. ஸ்ரீ மகா பெரியவா இப்படி சொன்ன உடனே அழுதே விட்டான் அந்த பையன். ஸ்ரீ மகா பெரியவாளுக்கோ நிறைய சமயோஜித புத்தி, அவருக்கு நிகர் அவர் தான். அவருக்கு ஒரு வழி தட்டு சட்டுன்னு தோணிடுத்தோம். அழாதேப்பா, இப்போ இதுவரை யாரும் போடாத மாதிரி உனக்கு எப்படி ஒரு முத்திரை குத்தி ஆட்டோகிராஃப் போட்டு தரப்போறேன் பாரு அப்படின்னு சொல்றார். அந்த வினோதமான உணர்வுல அந்த பையனோட விழிகள்லாம் அப்படியே ஆச்சரியமா பாக்குறது. கிங்கரர் ஒருவர்கிட்ட, அதாவது அணுக்கத்தொண்டர் ஒருத்தர்கிட்ட, ஏஜென்ட் அழைச்சிட்டு வா அப்படிங்கிறார். மடத்து பிரதம அதிகாரி ஒருத்தர் வரார். பெரியவா அவர்கிட்ட, இந்த நோட்புக்கில் என் பேரை எழுது, உன்னோட கையெழுத்தையும் போடு, அதோட நம்ம மடத்து சீலும் குத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். என்ன ஒரு அருமையான சமயோசித்தம் பாருங்க. அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பிரமுகரும் உள்ளர போய் அவ்வாறே செஞ்சு எடுத்துட்டு வரார். நம்ம மகா பெரியவா மந்தகாச புண்ணிய புன்னகையோட அந்த பாலகனை பார்த்து ஆசி வழங்கி அந்த நோட்புக்கை கொடுக்கிறார். ஏகப்பட்ட சாங்கியங்கள் செய்யப்பட்ட அந்த பெரியவாளோட ஆட்டோகிராஃப் கைக்கு கிடைச்சதுல சிறுவனுக்கு ஆனந்தம், துள்ளி நடனமாடான். எந்த குறையும் இல்லாம அவன் குதித்தே ஆடும்படி அப்போ இன்னொன்றும் செய்யறார் ஸ்ரீ மகா பெரியவா. பாலகன் கிட்ட, உனக்காக நான் ஸ்பெஷலா கையெழுத்து போட்டேனோ இல்லையோ, பதிலுக்கு நீயும் எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடு அப்படின்னு விசிட்டர்ஸ் புக்கை காட்டி, இந்த மாமா வச்சுருப்பா ஏஜென்ட் மாமா, அவர்கிட்ட போய் அதுல உன்னோட கையெழுத்தை போட்டுட்டு ஆத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் அந்த பையன்கிட்ட. இவனுக்கோ ஸ்ரீ மகா பெரியவா நாம சொன்னதுலேருந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாலேங்கிற ஆனந்தம், இன்னொரு பக்கம் நம்மளோட கையெழுத்த அந்த ரெஜிஸ்டர்ல வாங்கிக்கிறாளேன்னு இன்னொரு பரமானந்தம். அந்த விஐபி விசிட்டர்கள்ல அந்த வாண்டு பையன் இடமளித்ததை குடிச்சு அவ்வளவு சந்தோஷம் அந்த பையனுக்கு. இதத்தான் அத்வைத அன்பிதயம் அப்படின்னு சொல்றது. ரெண்டு பேருக்கும் மனசங்கடம் இல்லாம ரெண்டு பேரும் இன்புற்று இருக்கிற மாதிரி செஞ்சுட்டார் ஸ்ரீ மகா பெரியவா. அந்த இத்தினோண்டு வாண்டுக்கு அவ்வளவு அனுகிரகம் பண்ணத ரா கணபதி அண்ணா மைத்ரி பஜத அந்த பாட்டு வந்து எம்எஸ் அம்மாக்கு எழுதி கொடுத்தா நீ அங்க யூஎஸ்ல போய் அமெரிக்கா சபையில போய் பாடுறதுக்கு. அந்த மாதிரி அத பாட்டை எழுதுற அந்த புஸ்தகத்துல இருந்து இந்த அனுபவம் எடுத்திருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.